ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன், சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி, ஏஎன்சி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுதான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பெல் பண்ணி நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஓகேவா? வணக்கம் டு தமிழா. ஸோ நம்ம வந்து இந்த ஓப்போ என்கோ டபிள்யூ 51 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா பல ஃபோன்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வருடம் வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து சூப்பராக தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. பல இயர்ஃபோன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, அதோடய விமர்சனங்களும் நம்ம சேனலில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது W51. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்டேட்டட் ப்ரைஸ் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதோட விலை வந்து 4500 ரூபா. ஒரு சிறந்த சிறப்பான தரமான ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களை வந்து ஏமாற்றாது. நல்ல ஒரு வேறு லெவல் இயர்ஃபோன் இது. இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த ஓப்போ என்கோ W51 வருது. ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ். ஸோ பின்பக்கம் வந்து ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஒயர்லெஸ் சார்ஜிங், லோ லேட்டன்சி ப்ளூடூத் டிரான்ஸ்மிஷன், ட்ரிபிள் மைக், நாய்ஸ் ரிடக்ஷன் டியூரிங் கால்ஸ், IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், 24 hours மியூசிக் பிளேபேக்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. ஒரு கிளாஸியான ஃபினிஷில் ஒரு கேஸ் தந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. சார்ஜிங் பண்ணும்போது அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. உள்ளே வந்து இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன் இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் மற்றும் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் ஏதோ ஒன்று வருது. எங்கிட்ட இருக்குது இந்த ஒயிட் கலர். பேர் பட்டன் வந்து உள்ளுக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் லைட்டும் தந்திருக்காங்க. இந்த TWS இயர்ஃபோனோட கேஸ் மற்றும் இயர்பட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. லார்ஜ், ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு வேறு வேறு சைஸில் உங்களுக்கு இயர் டிப்ஸ் கிடைக்குது. உங்கள் காதுக்கு உகந்த இயர் டிப்ஸை நீங்கள் இதிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டைப் சி கேபிளும் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஓப்போ W51 கேஸ். நல்ல ஒரு கை கடக்கமான ஒரு கேஸ், ஒயிட் கலரில் இருக்குது, கிளாஸி ஃபினிஷில் வருது. ஸ்க்ராச் ஆனால் கூட ஒயிட் கலர்னால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நல்ல ஒரு பார்க்க ஒரு குட்டி உண்டு, நல்ல ஒரு பாக்ஸ். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு, எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குன்னு தெரியாது. சார்ஜ் இருக்கா இல்லையான்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பேர் பண்ணும்போது இந்த பேர் பட்டனை அமுக்கி நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இயர்பட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு நேர்த்தியான ஒரு டிசைன் இதுவும் தந்திருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. மேல் பக்கம் இந்த சைடில் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் தந்திருக்காங்க. இயர்பட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. மொத்தம் ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் வந்து 3 mic தந்திருக்காங்க. கால் குவாலிட்டியை பற்றி பேசும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இதோட கண்ட்ரோல்ஸுக்கு வருவோம். கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 earbudsலையும் நீங்கள் டச் பண்ணி டேப் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் இயர்பட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரைட் இயர்பட்டை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போகலாம். அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்போ ஃபோன்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் போய் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், இந்த ரீகான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸை. ஆனால் மற்ற ஃபோன்களில் அது பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு ட்ராபேக் நான் நோட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் பட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணி நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது நெக்ஸ்ட் ட்ராக் போகலாம். ஆனால் ப்ரீவியஸ் ட்ராக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லை. இப்போ ஃபோன்களில் போய் அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் ரீகான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் ட்ராக் பண்ணதுக்கு. ஆனால் நெக்ஸ்ட் ட்ராக்கை நீங்கள் அப்போ இதில் பண்ண முடியாது. அப்போ லெஃப்ட் இயர் பட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் ட்ராக் அல்லது ப்ரீவியஸ் ட்ராக் கான்ஃபிகர் பண்ணால் இந்த நாய்ஸ் கேன்சலிங் மைக் அந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ வந்து ட்ராக் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸுக்கு போகிறதுக்கு ரெண்டுமே பண்ண முடியாது இந்த இயர்பட்ஸில். ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக். அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலும் இதில் கிடையாது. இதில் வந்து வேர் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாட்டு கேட்டிருக்கும் போது ஒரு இயர்பட்டை காதிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பாஸ் ஆகிடும். இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தந்திருக்கான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை டபுள் டேப் பண்ணி லெஃப்ட் இயர்பட்டை நீங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் அல்ல டிசேபிள் பண்ணலாம். அதுக்கான ப்ராம்ப்ட் கிடைக்கும். ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ வந்து இதோட நாய்ஸ் கேன்சலிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபுல்லி கவர்டு இயர்ஃபோன்ஸை ஹெட்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து ஒரு சின்ன ஹிஸிங், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துருக்கீங்க இது, அதில் ஒரு ஹிஸிங் வரும், சவுண்டு வரும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையுது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க இல்லாட்டி நீங்கள் ஃப்ளைட்டில், இப்போ நம்ம போகிறது கிடையாது, பட் அந்த டைமில் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதோட இந்த நாய்ஸ் கேன்சலிங் ஆப்ஷன். அப்புறம் நீங்கள் பாட்டும் கேட்டுட்ருக்கீங்க, 60% வால்யூமில் நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் பண்ணும்போது வெளியுள்ள சவுண்டு இன்னுமே கொஞ்சம் குறையுது. ஸோ அதான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் பற்றி. அடுத்தது இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா
சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டிஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் செப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை, ஆனால் இல்லாமலும் இல்லை. ஒரு கரெக்டான ஒரு ப்ரொபொசிஷனில் வந்து பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வார்ம் மியூசிக்னே சொல்லலாம். பேஸ் உள்ள ஒரு மியூசிக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் வந்து எல்லா நோட்ஸும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த இயர்ஃபோனில். ஸோ தெளிவாக ஒவ்வொரு நோட்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ மிட்ஸ்னாலும் சரி ட்ரபிள்ஸ்னாலும் சரி எனக்கு நல்லாவே பிடித்திருக்கு. இதோட ஓவராலாக பார்க்கும்போது இதோட ஆடியோ குவாலிட்டி சவுண்ட் ஸ்டேஜிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆடியோ குவாலிட்டி எனக்கு இதில் கிடைக்குது. ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் வந்து மூணு மைக் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுது. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்த பல இயர்ஃபோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கால் குவாலிட்டியும் இதில் எனக்கு கிடைக்குது. ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபிட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபிட்டும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீட்டில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ஏதோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு ஆக்டிவ் நாய்ஸ் ஏஎன்சி இல்லாமல் வந்து ஒரு 4 hours கிட்ட கிடைக்கும். நீங்கள் வந்து ஏஎன்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3-3.5 hours உங்களுக்கு இதில் கிடைக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய வால்யூமை பொறுத்திருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பேட்டரி லைஃப்னு சொல்ல முடியாது. இதை விட பெட்டர் பேட்டரி லைஃப் தரக்கூடிய இயர்ஃபோன்ஸ் பல மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு மொத்தமாக ஒரு 24 hours வந்து உங்களுக்கு இந்த கேஸில் கிடைக்குது. ஏஎன்சி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 22-21 hours கிட்ட உங்களுக்கு இதில் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஓப்போவோட W51. இதில் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் தாறுமாறாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 உள்ளே வரக்கூடிய இயர்ஃபோன்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்ல ஒரு இயர்ஃபோன் இதில் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இதில் உங்களுக்கு கிடைக்குது. கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏஎன்சி இந்த பட்ஜெட்டில் ஒரு ஏஎன்சியோடி உங்களுக்கு இயர்ஃபோன் கிடைக்குது. அப்புறம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்க முடியாத சில விஷயங்கள். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஓப்போ என்கோ W51 உங்களுக்கு கிடைக்குது. கால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ஒரு 3.5-4 hours தான் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்க முடியும். 3.5 hours தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ட்ராபேக் மட்டும் இந்த பேட்டரி லைஃப். அப்புறம் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஓப்போ W51. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து பை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்து விடைபெறுது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.